வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் பிரியாணி தான். ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். பட்டை 5 கிராம், ஏலக்காய் 3 கிராம், கிராம்பு 2 கிராம், ஸ்டார் அன்னாச்சி 2 கிராம். எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பொடி மாதிரி திரிச்சிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பிரியாணிக்கு நெய்யும் கடலெண்ணையும் பாதி பாதி சரியான அளவு எடுத்துக்கலாம். மொத்தமாக கடலெண்ணையும் நெய்யும் சேர்ந்து 120 ml ஆட் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் 60, நெய் 60 ml சொல்லி ஆட் பண்ணி சூடு ஏறின பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிப்புக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு இது கூட பெரிய வெங்காயம் 75 கிராம் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். போட்டு வெங்காயம் நல்லா முறுகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டனா வெங்காயம் சீக்கிரத்திலே வதங்கிடும். நல்லா வதங்கி வந்த பிறகு பச்சை மிளகாய் 5 எடுத்து நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி 2 2 கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான், அது போக நம்ம அரைச்சி வச்ச மசாலா மட்டும்தான். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லா பச்சை மிளகாயும் வெங்காயமும் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது கூட ஒரு 5-6 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பூண்டு பல் ஆட் பண்ணும் போது பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தெரிஞ்சாப்பில் இருக்கும். எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். அடுத்தது ஒரு 1/2 கையளவுக்கு மல்லியும் 1/2 கையளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி 30 கிராமும் பூண்டு 70 கிராமும் எடுத்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு இதுதான் சரியான அளவு. எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட வேண்டியதான். இது கூட கொஞ்சம் புளிக்காத தயிர் 40 ml ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு ஒரு 1/2 கையளவுக்கு மல்லி இலையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு மசாலா எல்லாம் எண்ணெயிலே இதுனே. அதுக்கு பிறகு நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கன் 700 எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆட் பண்ணி அந்த மசாலாவிலேயே சிக்கனை கொஞ்ச நேரம் நம்ம பரட்டி விட்டுட்டு விசில் போடாமல் லைட்டாக மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ண விடலாம். கொஞ்சமாக சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காண்டி உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்திலே சிக்கன் கொஞ்சம் குக்காகி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு இருக்கும். இப்போ இது கூட 1 கப்பு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமனையும் நம்ம புனிஞ்சு விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் குக்கரை ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு தண்ணிலாம் வற்றின பிறகு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த பிரியாணியில் தக்காளி மசாலா எதுவுமே சேர்க்கலை. ஆனால் நல்ல காரமாக சூப்பராக திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோவுக்கு நான் செஞ்சு காட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.